வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். நீதிபதி நஸ்லான் முகமது கசாலிக்கு எதிராக லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தில் புகார். லஞ்ச ஊழல் வழக்கில் முன்னாள் பிரதமர் டாக்டர் நஜிப் துன் ரசா குற்றவாளி என்று தீர்ப்பளித்து 12 ஆண்டுகள் சிறை தண்டனையை விதித்த அப்பீல் நீதிமன்ற நீதிபதி முகமது நஸ்லான் முகமது கசாலிக்கு எதிராக லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM-இல் புகார் செய்யப்பட்டுள்ளது. நீதிபதி நஸ்லானுக்கு எதிராக அரசு சாரா அமைப்பு ஒன்று இப்புகாரை செய்துள்ளது. நஜீப் சம்பந்தப்பட்டதாக கூறப்படும் SRC இன்டர்நேஷனல் நிதி முறைகேட்டு வழக்கை விசாரணை செய்து தீர்ப்பளித்த முகமது நஸ்லானுக்கு 1MDB நிதி நிறுவன விவகாரத்தில் தனிப்பட்ட நலன் சார்ந்த அம்சங்கள் உள்ளது என்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள புதிய ஆதாரங்கள் அடிப்படையில் அவருக்கு எதிராக SPRM-இல் புகார் செய்யப்பட்டுள்ளது. நீதிபதியாக பதவியேற்பதற்கு முன்பு மலாயான் பேங்கிங் பெர்ஹாடின் தலைமை சட்ட ஆலோசகராக முகமது நஸ்லான் பொறுப்பு வகித்துள்ளார் என்று அந்த புதிய ஆதாரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் நஜீப் சம்பந்தப்பட்ட 1MDB விவகாரத்திலும் நீதிபதி நஸ்லானின் நலன் சார்ந்த அம்சங்கள் மேலோங்கி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் நீதிபதி முகமது நஸ்லானுக்கு எதிராக ஷகாபாத் உலூல் அம்ரி மலேசியா SPRM-இல் இப்புகாரை செய்துள்ளது. உண்மையிலேயே நஸ்லானுக்கு இவ்வழக்கில் நலன் சார்ந்த அம்சங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் நஜீப் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்ட வழக்கு கைவிடப்பட வேண்டும் என்று அந்த அமைப்பு கேட்டுக்கொண்டுள்ளது. ஜோகூர் மாநிலத்தின் புதிய மந்திரி பெசாராக மாச்சாப் சட்டமன்ற உறுப்பினர் ஓன் ஹஃபீஸ் காசி நியமிக்கப்பட்டுள்ளார். 44 வயதான ஓன் ஹஃபீஸ் காசி ஜோகூர் மாநிலத்தின் 19வது மந்திரி பெசாராக ஜோகூர் பாரு புக்கிட் இஸ்தானா சிரேனாவில் பதவி உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். ஓன் ஹஃபீஸ் காசி நாட்டின் 3வது பிரதமர் ஹுசைன் ஓனின் சகோதரரின் பேரன் ஆவார். தற்காப்பு அமைச்சர் ஹிசாமுடீன் துன் ஹுசேனின் உறவுக்காரரும் ஆவார். போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக நம்பப்படும் அரசாங்க அமலாக்க ஏஜென்சியைச் சேர்ந்த 9 அரசு பணியாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக புக்கிட்டமான் போலீஸ் தலைமையகத்தின் போதைப்பொருள் துணை தொழிற்பு பிரிவின் இயக்குநர் டாக்டர் அயூப்கான் மைதீன் பிச்சை தெரிவித்துள்ளார். இந்த 9 பேரை தவிர மேலும் ஒரு தனி நபரை போலீசார் கைது செய்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த மார்ச் 6-க்கும் 8-க்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் 9 பேரை புத்ராஜயாவில் உள்ள ஓர் அரசாங்க ஏஜென்சியிலும் மற்றொரு நபர் ஜொஹூரில் உள்ள ஒரு மீனவ கிராமத்திலும் கைது செய்யப்பட்டதாக அயூப்கான் தெரிவித்துள்ளார். சுமார் 1,93,590 வெள்ளி மதிப்புள்ள போதைப்பொருளை கடத்தியதாக இவர்கள் மீது சந்தேகிக்கப்படுவதாக அயூப்கான் குறிப்பிட்டுள்ளார். PKR கட்சியின் முன்னாள் உதவி தலைவரான 44 வயது ரஃபிசி ரம்லி தீவிர அரசியலுக்கு திரும்புவதாக இன்று அறிவித்துள்ளார். கடந்த 2 ஆண்டுகளுக்கும் மேலாக அரசியலிலிருந்து முற்றாக ஒதுங்கியிருந்த முன்னாள் பண்டார் PKR MP-யான ரஃபிசி ரம்லி கட்சியின் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடப் போவதாக தெரிவித்துள்ளார். திரங்கானு பெசூட்டில் பால்மரம் வெட்டும் தொழிலாளியின் மகனான ரஃபிசி கல்வியில் சிறந்து விளங்கியதன் காரணமாக கோலகங்சார் மலாய் கல்லூரியில் பயின்ற காலத்திலேயே தமது மாணவ பருவத்தில் சிறந்த மாணவன் என்பதற்கான விருதை அப்போதைய துணை பிரதமர் டத்துஸ்ரீ அன்வாரிடம் பெற்றார். தாம் அமைத்த புலனாய்வு மையத்தின் மூலம் முன்னாள் அமைச்சர் ஷரிஷாத் அப்துல் ஜாலில் கணவர் சம்பந்தப்பட்ட கால்நடை தீவன நிறுவன ஊழல், தாபோ ஹாஜி மற்றும் 1MDB போன்ற பல மோசடிகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவர் ரவிசி என்பது குறிப்பிடத்தக்கது. லஞ்ச ஊழல் வழக்கில் தமக்கு விதிக்கப்பட்ட 12 ஆண்டுகால சிறை தண்டனையை ரத்து செய்ய கோரி முன்னாள் பிரதமர் டாக்டர் நஜீப் துன் ரசாக் சமர்ப்பித்துள்ள புதிய ஆதாரங்கள் மீதான வழக்கு விசாரணை இன்று கூட்டரசு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. நாட்டின் தலைமை நீதிபதி துன் தெங்கு மைமூன் துவான்மாட் தலைமையில் 5 கொண்ட நீதிபதிகள் குழுவினர் நஜீப்பின் புதிய ஆதாரங்கள் மீதான வழக்கு மனுவை விசாரணை செய்தனர். தம்மை வீழ்த்துவதற்கு 1MDB வழக்கில் சர்ச்சைக்குரிய நபரான ஜோ லோவுடன் இணைந்து வேலை செய்தவர்கள் மத்திய வங்கியான பேங்க் நெகாராவின் முன்னாள் கவர்னர் தான்ஸ்ரி ஜெட்டி அக்தர் அசீஸ் குடும்பத்தினர் என்று நஜீப் தமது புதிய ஆதாரத்தில் குறிப்பிட்டுள்ளார். பினாங்கிற்கும் சிங்கப்பூருக்கும் இடையே தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கான VTL விமான சேவை நாளை மார்ச் 16 தொடங்குகிறது. பினாங்கிற்கும் சிங்கப்பூருக்கும் இடையே நாள் 1-க்கு 4 விமான சேவைகள் மேற்கொள்ளப்படும் என்று பினாங்கு அனைத்துலக விமான நிலையத்தின் மூத்த நிர்வாகி முகமது நஜீம் ஹசீம் தெரிவித்துள்ளார்.
பினாங்கு விமான நிலையத்திற்கும் சாங்கி விமான நிலையத்திற்கும் இடையிலான இந்த 4 விமான சேவைகளில் ஏர் ஏசியா, மலேசியா ஏர்லைன்ஸ் மற்றும் சிங்கப்பூரின் ஸ்கூட் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஆகியவை சம்பந்தப்பட்டுள்ளதாக முகமத் நஜீம் ஹசீம் குறிப்பிட்டுள்ளார். மலேசிய தொழிற்சங்க காங்கிரஸான MTUC-யின் 30 கால தலைமைத்துவ நெருக்கடிக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. கடந்த 2019 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற MTUC தேர்தலில் தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு சம வாக்குகளை பெற்ற இரு வேட்பாளர்களின் தேர்வு தொடர்பில் இருவரும் ஒரு இணக்கப் போக்கிற்கு வராததைத் தொடர்ந்து தலைவர் பதவி கேள்விக்குறியானது. எனினும் தலைமைத்துவ நெருக்கடிக்கு தீர்வு காணும் வகையில் தலைவர் வேட்பாளர் ஜஃபர் மஜித் வாபஸ் பெறுவதாக சங்கங்களின் பதிவு அலுவலகத்திற்கு அனுப்பிய கடிதத்தில் தெரிவித்துள்ளார். டெலிகாம் ஊழியர்கள் தொழிற்சங்கத்தின் தலைவரான ஜஃபர் மஜித் மீட்டுக் கொண்டதைத் தொடர்ந்து ஹலீம் மன்சூர் MTUC-யின் தலைவர் பதவியை ஏற்கவிருக்கிறார். நாட்டின் தலைநகரான கோலாலம்பூரில் 3-4 மணி நேரம் பெய்யக்கூடிய அடை மழையினால் திடீர் வெள்ளம் ஏற்பட்டு மாநகரின் பல பகுதிகள் வெள்ளக்காடாக மாறுகின்றன என்றால் கோலாலம்பூரில் மேற்கொள்ளப்படும் கட்டுக்கடங்காத மேம்பாட்டு திட்டங்கள்தான் முக்கிய காரணியாக அமைகின்றன என்று மண்ணின் தோழர் கழகம் குற்றம் சாட்டுகிறது. கோலாலம்பூரில் வெள்ள பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு உருவாக்கப்பட்ட ஸ்மார்ட் சுரங்கப்பாதை ஆக்ககரமான பலனை தரவில்லை. பல கோடி வெள்ளி செலவிடப்பட்டு வெள்ளத்தடுப்பு நடவடிக்கையை மேற்கொள்வதை காட்டிலும் மழை நீரை உடனடியாக உறிஞ்சுவதற்கு அதிகமான கடல் பாசிகளை உருவாக்குவதே சிறந்த தீர்வாக இருக்க முடியும் என்று மண்ணின் தோழர் கழக தலைவர் மீனாட்சி ராமன் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.